இன்னைக்கு நம்ம பாட்டி சொன்ன சில வைத்தியங்கள் என்னென்ன பார்க்க போறோம். இந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க, மருத்துவ குணங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்னு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு சளியை பத்தி பார்க்க போறோம். இந்த நெஞ்சு சளி அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா கற்பூரத்தை எடுத்து அதை நெஞ்சில தடவுனா உடனே பாத்தீங்கன்னா அந்த நெஞ்சு சளி குணமாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இருமல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பனங்கற்கண்டு சுக்கு சேர்த்து பனங்கற்கண்டு சுக்கு கப்பி போட்டு குடிச்சோம்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வறட்டை இருமல் குணமாகும். அப்படி இல்லைனா ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி அந்த ஏலக்காவை தேயிலை கலந்து கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த உடனே அவங்களுக்கு வறட்டை இருமல் சரியாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைவலி. இந்த தலைவலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு துளசி எடுத்து ஒரு துண்டு சுக்கு எடுத்து ரெண்டு லவங்கத்தை எடுத்து நன்கு அரைச்சு நெற்றியில போட்டா அந்த தலைவலி வந்து பாத்தீங்கன்னா குணமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு. தொண்டை கரகரப்பு பாத்தீங்கன்னா சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலக்காய் ஆகிட்ட நல்ல பொடியாக்கி அதை தேயில கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த தொண்டை கரகரப்பு சரியாகும். தொடர் விக்கல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி அந்த ஏலக்காயை தண்ணியில சேர்ந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே விக்கல் சரியாகும். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் எடுத்து நல்லா பிழிஞ்சு தேயில கலந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கல் வந்து நிற்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றம். அந்த வாய் துர்நாற்றம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டியில் படிகாரத்தை எடுத்து காய்ச்சி ஆற வச்சு அதில் மூணு நாளைக்கு வாயை வச்சு குப்பிடிச்சாங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் அவங்களுக்கு போகும். இது வந்து படிகாரம் அதை வச்சு வாயில வச்சு குப்பிடிக்கணும் சரியாயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா உதட்டில் வந்து வாயில் வந்து வெடிப்பு ஏற்பட்டா அந்த கரும்பு சக்கரை இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து நல்லா எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும். அதை எடுத்து வெண்ணெய்க்கு சேர்த்து கலந்து உதட்டில் தடையாக இருந்தாங்கன்னா அந்த வெடிப்பு அந்த உதட்டில் இருக்கிற வெடிப்பு வந்து அவங்களுக்கு குணமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அஜீரணம். அஜீரணம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் மூன்றையும் கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வடிகட்டி குடிச்சாங்கன்னா அந்த அஜீரண குரல்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே குணமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா குடல் புண். குடல் புண் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மஞ்சளை வந்து நல்லா தீயில வச்சு வாட்டி நல்லா சுட வச்சு அதை நல்லா பொடி பண்ணி தேயிலை கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே குடல் புண் ஆறும். அந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க பச்சை சாப்பிட்டாலே அவங்களுக்கு வாயு தொல்லை வந்து நீங்கிடும். அப்படி இல்லைன்னா வேப்பம்பூ எடுத்து நல்லா பொடி பண்ணி அதை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா வாயு தொல்லை வந்து உடனே அவங்களுக்கு நீங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிற்று வலி. வயிற்று வலி வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணி மோரில் கலந்து குடித்தாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலி சரியாயிரும். அடுத்தது வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையில வந்து நல்லா பொடி பண்ணி தினமும் ரெண்டு வேலை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து பிரச்சனை தேர்ந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீதபேதி. இந்த மலை வாழைப்பழத்தை எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த சீதபேதி நோய் வந்து உங்களுக்கு குணமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு வந்து எப்படி குணமாகும் பார்க்கலாம். அந்த பித்த வெடிப்புக்கு பார்த்தீங்கன்னா கண்டகத்திரி இலையை வந்து நல்லா ஆலிவ் ஆயில வச்சு காய்ச்சி அந்த இடத்துல பூசி வந்தோம்னா பித்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூச்சு பிடிப்பு. இந்த மூச்சு பிடிப்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளையும் நல்லா எடுத்து நல்லா காய்ச்சி அந்த சூடு பிடிச்சு அந்த மூச்சு பிடிப்பு இருக்கிறதுல தடவை வேணாங்கன்னா ஒத்தவணை கொடுத்தாங்கன்னா அந்த மூச்சு பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு சரியாகும். சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இதை நல்லா ஒரு சுட வச்சு துணியில் அடிச்சு அந்த இடத்துல தடவுனாங்கன்னா மூச்சு பிடிப்பு வந்து சரியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரும நோய். இந்த சரும நோய்க்கு வந்து பிரச்சனை சலவு பார்த்தீங்கன்னா கமல ஆரஞ்சு பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோலை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை சோப்புக்கு பதிலாக உடம்பு தேய்ச்சி குளிச்சாங்கன்னா அந்த சரும நோய் வந்து குணமாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேமல் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூண்டையை வந்து நல்லா மசிச்சு தினமும் தோலில் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேமல் வந்து குணமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலம். மூல பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கை எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு அதை குழம்பு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை நறுக்கி பருப்பு தோரம் சேர்த்து சாம்பாரை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூலம் அந்த நோய் வந்து குணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தீ வந்து புண் ஆறவே செய்யாது தீப்புண் காயம். அந்த தீப்புண் காயம் ஆறாதவங்க என்ன பண்ணணும்னா வாழைத்தண்டை எடுத்து அதை நல்லா தீயில வாட்டி நல்லா பொடி பண்ணிடணும். அந்த வாழைத்தண்டு அந்த தீ அந்த சாம்பல் எடுத்து அந்த சாம்பலையும் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி அதை அந்த தீப்புண் எடுத்துக்கிற இடத்துல அந்த தடவினாங்கன்னா அந்த காயம் வந்து விரைவில் வந்து அவங்களுக்கு குணமாகும். அந்த சீல் வெடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு குணமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு இருக்கும். அந்த மூக்கடைப்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் எடுத்து நல்லா தையில் தீயில வட்டி அப்படி நுகர்ந்தாங்கன்னா அந்த மூக்கடைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கும். அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்னன்னா ஒரு துண்டு சுக்கை எடுத்து அதை அரை லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி பால் சக்கரை சேர்த்து காலையும் சாயந்தரமும் மாலையிலையும் குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் குணமாகும். அடுத்தது வறட்டை இருமல். வறட்டை இருமலுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் எலுமிச்சம்பழம்
எலுமிச்சை சாறு எடுத்து தேனில் கலந்து குடிச்சிருந்தாங்கன்னா அந்த வரட்டு இருமல் வந்து அவங்களுக்கு குணமாகும். இதுதான் பாட்டி சொன்ன சில வைத்தியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே சேர்த்து பில் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.